விதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அது பேரு அதிரசம் அது இனிமேல் என்வசம் இது பேரு முறுக்கு இது இப்போ நீ வாயில வச்சி நல்லா உன்னை தீபாவளி போட்டு இந்த மாதிரி பலகாரம் செஞ்சு பங்கு நீ எதுக்கு போடல பொருளும் போடல நீ பாட்டுகிட்ட வந்து பங்கு கூக்கண்டிட்டு இருக்கற அதனக்கா நாம எல்லாரும் நம்ம காசு போட்டு பலகாரம் செய்யறோம் இவ காசு போடலனால பரவால்ல நம்ம கூட உட்கார்ந்து ஏதாவது வேலையாத செய்யலாம்ல தோ நான் அடுப்பு தள்ளறேன் நீ பலகாரத்தல பொரிச்சு பொரிச்சு எடுக்கற கலாவ மாலாவ மாவு பிசைஞ்சு கொடுக்கறாங்க ஆனா இவ உட்கார்ந்திட்டு பதம் பார்த்துட்டு இருக்கா அதுவும் பதம் எப்படி பார்க்கறா உப்பு பார்க்கறாளா காரம் பார்க்கறாளா புளி பார்க்கறாளா நாம என்ன பலகாரம் செய்யறமா இல்ல பலவிதமா குழம்பு வைக்கமா ஏய் விடுங்கடி இதெல்லாம் ஒரு விஷயமா என்ன அவள மட்டும் நம்ம ஒதுக்கி வச்சிட்டு பங்கு பிரிச்சுக்க முடியுமா என்ன வருஷ வருஷம் தீபாவளி பலகாரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் செய்வோம் சேர்ந்து தான் பங்கு பிரிப்போம் அந்த மாதிரி எடுத்துக்குவோம் வருஷ வருஷம் தீபாவளி பலகாரம் சேர்ந்து தான் செய்வோம் சேர்ந்து தான் பங்கு பிரிப்போம் ஆனா ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு போடுவல்ல அவன் என்னத்தை போட்டா இருக்கிறதெல்லாம் எடுத்து இப்போ அவ வாய்க்குள்ள தான் போட்டுக்கிட்டுறாட போயிட்டனா ஒரு அதிரசத்தை எடுத்து வாயில வச்சிட்டனா என்ன பேச்ச பேசறாளுங்க பாத்தி அடி மால நாம போய் இவளுக்கு பாவப்பட்டோம் நம்மள ஈத்துறேன்டா நீ என்ன பண்ற கொதிக்கிற எண்ணெய் எடுத்து அவ மூஞ்சில ஊத்துற கலா என்ன சட்டி பக்கத்துல நான் தான் இருக்கறேன் தூக்கி ஊத்திடுவா ஆமாம் நீ பாட்டுக்கிட்டு அப்படியே மழையிலையும் வெள்ளத்துலேயும் அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருப்ப அதுக்கப்புறம் எங்களால் இந்த மாதிரி சந்தோஷமாக பலகாரமெல்லாம் சொட்டு கதெல்லாம் பேசிக்கிட்டு தீபாவளி கொண்டாட முடியுமா என்ன ஓன் பிள்ளைங்க நீ இல்லாமல் மூளைக்கு ஒரு பக்கமாக அழுதுகிட்டு உக்காந்துட்டு இருக்கோம் அப்புறம் அதுங்க அழுகுறதை பார்த்து நாங்கள் எல்லாரும் மூளைக்கு ஒரு பக்கம் அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருப்போம் தீபாவளியே தெண்டமாலில் போயிருக்கோம்

வந்துட்டல்ல இதுக்கு அப்புறம் என்ன மறுபடியும் அங்க போகப் போறியா என்ன என்னது மறுபடியும் அங்க போகப் போறியா என்னவா என் வீடாக ஒரு குடும்பமாக வரும்போது குடும்பம் வந்துட்டு எனக்கு முக்கியம் குடும்பம் தான்க்கா நான் இல்லைன்னு சொல்ல வரலை ஆனால் என் குடும்பமே என்னை கைவிட்டப்போ அந்த எனக்கு கை கொடுத்துச்சி எனக்கு நம்பிக்கை கொடுத்துச்சி 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 என்ன என் குடும்பம் எனக்கு ஒரு

நீ கட்டணும் அந்த வீட்டில் நீ தனியாக இருக்கணும்னு ஆசைப்படலை உன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கணும்னு ஆசைப்படலை உன் குடும்பத்தோட எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்ட ஆ ஆமாம் அதுக்கு தாண்டி ஒரு நல்ல வாய்ப்பு வந்துருக்குது நீ அங்கேயே இறந்துக்கின்னு வீட்டெல்லாம் கட்டி முடிச்சிட்டு உன் குடும்பத்தை வா வான்னு கூட்டம் வந்துருப்பாங்களா என்னஹா அங்கேட்டாங்க அங்க இருக்கிற வரைக்கும் ஒன்னும் வேலைக்கு ஆகல இப்ப இங்க வந்துட்டல எல்லாம் வேலைக்கு ஆகும் பாரு இங்க பாரு முதல்ல உன் வீட்டுக்காரில இருந்து உன் பிள்ளைங்கள இருந்து உன் மாமியார்ல இருந்து எல்லாருக்கும் உன் மேல ஒரு நம்பிக்கையே வரவையே முனியம்மா முன்ன மாதிரி கிடையாது இப்ப அவ தெரிஞ்சிட்டா நல்ல குடும்ப குத்து விளக்க மாறிட்டான்ற நம்பிக்கைய நீ அவங்க மனசுலலாம் விதைக்கணும்

പുരുസര ആവ இதுவரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு உனக்கு அந்த வீடு வேணும் குடும்பமும் வேணும்னா முதல்ல உன் வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்ல பேர சம்பாரி சின்ன பொண்ணு சொன்ன மாதிரி யாராருக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த மாதிரி அவங்க அவங்ககிட்ட பக்குவமாக நடந்துக்கோ நீ இல்லைன்னா குடும்பமே இல்லைன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கு அப்படியே சைடு கேப்ல நீ அங்க கட்டிக்கிற வீடு அதுக்காக பட்ட கஷ்டம் அதுக்காக உழைச்ச உழைப்பு அது

நல்ல பேர் வாங்குற மாதிரி முத முதல்ல ஒரு நல்ல காரியத்தை செய்ய போறேன் ஏய் சின்ன பண்ணே ஏய் கலா ஏய் மாலா தூக்குங்கடியா பலகாரம் கொடுத்த தூக்கி என் தலையில பைங்கடி எதுக்குடி நீ நடிப்பினி இல்லாமல் இந்த உள்ளத்தில் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நீ உதவி புரிவாயாக, உதவி புரிவாயாக